வணக்கம் நண்பர்களே, ஐபிஎல் 2024 17வது சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சார்பாக கேப்டனாக கிளம்பிறங்க போகிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ஹர்திக் பாண்டியா தான். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஏன்னா அவர் என்ன போஸ்டிங்கில் வந்து குஜராத் ரைடர்ஸில் இருந்தாரோ அதே போஸ்டிங்கில் மும்பை இந்தியன்ஸுக்கு வராரு. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி கொடுக்கக்கூடிய விலை வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை வந்து இழக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கக்கூடிய கேப்டன்சி, 10 வருஷமாக இருக்கக்கூடிய கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 5 முறை ஐபிஎல் கப்பையும் 2 முறை சாம்பியன் கப்பையும் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி கப்பையும் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபினா வந்து இந்த பிளே ஆஃப்ஸில் 4 டீம் வந்து செலக்ட் ஆகுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் போடுவாங்க. அது அந்த மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கப்படித்த டீம் வந்து அந்த மேட்சஸில் கப்படிக்கிற டீம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னர் வந்து சொல்லுவாங்க. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா 2 கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்தில் 10 வருஷங்களில் 7 கப்புகளை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வந்து அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் வந்து 2024 அவர் கேப்டன் பதவியிலிருந்து நீக்கி ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அந்த டீம் வந்து சொல்லக்கூடிய ரீசன், அதாவது அவங்க சொல்கிறதுன்ட்டு இல்லை, இது ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 வருஷம் அதாவது லாஸ்ட்டு 2022 and 2023 வந்து பார்த்திங்கன்னா 2 டீம் வந்து புதுசாக வந்து இறக்குனாங்க. 2022 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் கொண்டு வந்தாங்க. மொத்தம் 10 ஐபிஎல் போட்டிக்கு 10 ஐபிஎல் அணிகளை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த 10 அணிகளில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க 2 வருஷமாக. அந்த 2 வருஷம் நடந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை வந்து தலைமை தாங்கி கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா தான். உங்களுக்கே நல்லா தெரியும், முதல் வருஷம் வந்த வருஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கப்பை ஜெயிச்சிருப்பாங்க. முதல் வருஷமே கப்பை தூக்கி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக ஆயிருப்பாங்க. ஸோ 2வது வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து விடாமல் பிடிச்சி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியில் சிஎஸ்கேல கிட்ட ஃபைனலில் வந்து தோற்றுருப்பாங்க, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். 2 வருஷம் வந்து ஃபைனலில் ஒரு ஃபைனலில் ஜெயிச்சு ஒரு ஃபைனலில் தோற்றுருந்துருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும் அவரோட கேப்டன்சியும் ஐபிஎல்ல அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் மும்பை இந்தியன்ஸோட எதிர்காலத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக வந்து இவரை வந்து நியமிச்சிருக்கலாம். இன்னொரு காரணம் என்னென்னா, ரோஹித் சர்மாவுக்கு 36 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அவர் ஃபிட்டாக இருப்பாரா இல்லையா, இதுக்கு மேலே அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவித்தாலும் ஒரு நல்ல ஒரு கேப்டனை இங்கே வந்து விட்டுட்டு போகிற அளவுக்கு யாரையும் வந்து வைக்கலையே அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு தப்பு இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ரோஹித் சர்மாவுக்கு இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு உடன்பாடு இல்லையோங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 10 வருஷமாக இருந்த ஒரு டீம் கேப்டனாக இருந்த டீம், அவர் வந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் கப்படிச்சு கொடுத்துருக்கிற டீமு, சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கிற டீமை வந்து அவரோட கேப்டன்சி, அவர் இருக்கும்போதே அவரோட கேப்டன்சியை வந்து விடுற மாதிரி ஆகுது. ஏன்னா இதே விஷயத்தை வந்து தோனிக்கு பண்ணியிருக்கலாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் 43 வயசு ஆச்சு, இப்போ வரைக்கும் அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுற ஐபிஎல்ல விளையாட கேப்டனாகவே தான் வளர்ந்து விளையாடுறாரு கிட்டத்தட்ட 17 சீசன் ஆகும் தோனி. ஸோ அவரை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு நடந்தது கொஞ்சம் அநியாயம் கூட நம்ம சொல்லலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டனை நியமித்ததுக்கப்புறம் ஹர்திக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல கிடையாது இப்போ வரைக்கும். அதுலேயும் நல்லாவே தெரியுது அவர் எந்தளவுக்கு ஒரு விரக்தியிலையும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியிலையும் இருக்காருங்கிறது இதில் நல்லாவே தெரியுது ரைட்டுங்களா. அதே சமயம் இப்போ 2024 ஐபிஎல் சீசன் 17 வந்து ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் கசிஞ்சிருக்கு. ரூமர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட கணுக்கல்ல வந்து இன்ஜுரி ஏற்பட்டதுனால இந்த ஐபிஎல் அவர் விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகக்குரியவே தான் இருக்குதுன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் விளையாடுவாரா மாட்டாரா, சப்போஸ் அவர் வரல அப்படின்னா அவருக்கு பதிலாக வந்து அந்த டீமுக்கு மறுபடியும் யாரை கேப்டனாக போடுவாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிங்க. சப்போஸ் ரோஹித் சர்மாவே கேப்டனாக இருக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரோஹித் சர்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச விஷயம் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.